श्रीमन्नूतनरङ्गणहरितिराड् अब्धहत्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणहरितिराड् सम्प्राप्ततुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्ततसुधा लक्ष्यात्मयोकाङ्क्षितं श्रीमन्नूतनवागदीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयास्य पदसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्रा हर्यं यस्य इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राननबद्धदीहीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये सभायै नमः एकम् अडियनोडय नमस्कार நாம சரணாகதி நாயகன் அப்படின்ற தலைப்பில் உபன்யாசத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்று அந்த தலைப்பினுடைய உபன்யாசத்தில் இரண்டாவது பகுதியை பார்க்க இருக்கிறோம் ஸ்ரணாகதி நாயகன் எம்பெருமான் கண்ணன் அந்த தலைப்பில் தான் நாம் உபன்யாசத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம் சரமஸ்லோகாதிகாரத்தை பல எம்பெருமான்கள் அவதார மூர்த்திகள் நமக்காக அருளி செய்திருக்கிறார்கள் வராக எம்பெருமான் பூமி பிராட்டியினாரிடத்திலே அவர் அவருடைய சரமஸ்லோகத்தை தெரிவித்தார் சக்கரவர்த்தி திருமகன் சுக்ரீவனிடத்திலே தெரிவித்தார் எம்பெருமான் கண்ணன் நமக்காக அர்ஜுனனிடத்திலே தெரிவித்தார் இப்படி அந்த சரமஸ்லோகத்திலே என்னென்ன அர்த்தங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன அப்படின்றதெல்லாம் நேற்றைக்கு மேலிருந்த வாரியாக நம்மால் பார்க்கப்பட்டது இன்றைக்கி நாமோ பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் சர்வதர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வபாப்பேபியோ மோக்ஷயிஷியாமி மாசுஜகா அப்படின்னு கண்ணன் சாதித்த அந்த சரம ஸ்லோகத்தினுடைய பொருளை நாம் பார்க்க இருக்கிறோம் ஸ்லோகத்தின் அடிப்படையில் சரணாகதி நாயகன் பெருமாள் கண்ணன் அப்படின்றத நேற்றைக்கு பார்த்தோம் இந்த உபன்யாசத்துல ஸ்லோகத்தினுடைய பொருளின் அடிப்படையில் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை வைத்து கொண்டு நாமோ எம்பெருமான் கண்ணனே சரணாகதி நாயகன் அப்படின்றத பார்க்க இருக்கிறோம் ஸ்ரீயப்பதியாகவும் அவாப்த சமஸ்தகாமனாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமான் தியாகத்தோ மதுராம்புரியும் அப்படின்னு நேற்றைக்கு பார்த்தோம் இல்லையா ஸ்ரீவைகுண்டத்திலே எழுந்தொருள் இருக்க பரவாசுதேவனாக தேவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நாகபரியங்கம் உட்சுருஜிய ஆடிசேஷனையும் அழைத்து கொண்டு மதுராபுரியிலே வந்து நமக்காக அவதரித்தான் அப்படின்னு பார்த்தோம் எதற்காக அவதரித்தான் சாது பரித்ராணத்திற்காக அவதரித்தான் சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் பாப்பிகளை ஒழிப்பதற்காகவுமே இங்கு அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டினான் அப்படின்றது நமக்கு தெரியும் பரம சுலபனாக இங்கே எழுந்தருளினான் பெருமாள் எல்லோராலும் சுலபனாக எல்லோராலும் விரைவாக அடையப்படக்கூடிய வெகு சுலபமாக அடையப்படக்கூடியவனாக எம்பெருமான் இங்கே அவதரித்தான் எல்லா விஷயங்களையும் இல்லையா பல அகடித்த கடனா சாமர்த்தியங்களையும் தனக்குள்ளே கொண்டு அவன் நம்மோடு கோகுலத்திலும் மதுரையிலும் பாண்டவர்களுக்கு சகாவாக அஸ்தினாபுரத்திலும் எழுந்தொள்ளியிருந்த கதைகள்லாம் நமக்கு நன்னாவே தெரியும் இப்படி இருக்கும் பொழுது பகவத்கீதை அப்படின்ற ஒரு கிரந்தத்தை நமக்காக அருளி செய்தார் எல்லாருக்கும் இந்த கேள்வி ஒன்று இருக்கு இல்லையா எப்படி பெருமாள் அர்ஜுனனுடைய சோகத்தை தவிர்ப்பதற்காக சோகத்தை போக்கடிப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு பகவத்கீதை அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கிரந்தத்தை அவனுக்கு உபதேசமாக அருளி செய்தார் அப்படின்றதில் நமக்கு சந்தேகம் இருக்குது சோகத்தோடு இருந்தவன் அர்ஜுனன் அவனுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து சொல்லி அவனுக்கு அவனை எம்பெருமானால் கடை தேற்றி இருக்க முடியும் ஆனால் அனைத்து விஷயங்களையும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன தன்னுடைய அவதார ரகசியங்களை பற்றி எல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு சந்தேகம் அனைவரிடத்துலையும் இருக்குது பகவத்கீதை அப்படின்ற கிரந்தத்துக்கு மேலே இப்போது அர்ஜுனன் தேரிலே ரத்தியாக இருந்து கொண்டிருக்கிறான் இல்லையா சாரஸ்தியம் அர்ஜுன சாதவ் அப்படின்னு குர்வன் கீதாமிருத்தம் ததௌ அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை நாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அர்ஜுனனுக்கு சாரத்தியம் செய்து கொண்டிருக்கின்றான் அர்ஜுனனோ சோகத்தில் தவிர்த்து கொண்டிருக்கிறான் சாரதியாக இருக்கக்கூடியவன் ரத்தியாக இருக்கக்கூடிய ரத்தத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவனுடைய சோகத்தை போக்கடிக்க முடியுமா முதல் சந்தேகம் இவனோ நேற்றுக்கே சொன்னான் இல்லையா சாரத்தியம் கருத்துமிச்சாமி அப்படின்னு தான் சொல்கிறான் இப்போ இவன் சாரதி அவனோ இவனுக்கு கட்டளையிடக்கூடிய ராஜா இவனோ நாம் சொல்லிக்கலாம் இல்லையா இவன் பக்த பாரதந்திரியனாக இருக்கிறான் அப்படின்னு நாம் சொல்கிறோம் கீதா பாஷ்யத்தில் கூட இதற்கான சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகையில் இதற்கான உரைகளை ரொம்ப அழகாகவே காட்டுறார் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவருடைய உரைகளில் நாம் பார்க்கிறோம் அதுவும் ரதம் ஸ்தாபே மேச்சுதா அப்படின்னு சொல்கிறான் ஒல்லி அவன் சேனையோர் உபயோர் மத்தியே ரத்தம் ஸ்தாபைய அப்படின்றான் ஸ்தாபயன்னு கட்டளையில் இடும்பொழுது அவன் கட்டளைக்கு அடிபணிந்து இரண்டு சேனைகளுக்கு மத்தியிலே ரதத்தை கொண்டு அங்கே நிறுத்துகிறார் நிறுத்திவிட்டு இவர்கள் எல்லோரையும் பாரு அப்படின்னு சொல்லும்பொழுது பீஷ்ம துரோணப் பிரமுகான் அப்படின்னு எல்லாரையும் காண்பிக்கிறார் இல்லையா மொத்த பேரையும் காண்பித்து இவர்களை பஷ்ய ஏதான் பார்த்த அப்படின்னே சொல்றார் இவர்களை நன்றாக பார் அப்படின்னு சொல்றார் இப்போ எம்பெருமான் சர்வேஸ்வரன் அதனால தான் அங்க கூட ஹரிஷிகேசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த இடத்துல பெருமாளே உபயோகப்படுத்துகிறார் சஞ்சயன் திருதராஷ்டன் இடத்துல சொல்லும்பொழுது அந்த வார்த்தையும் உபயோகப்படுத்தி தான் சொல்றான் மற்ற வார்த்தைகள் எம்பெருமானுடைய திருநாமத்தை குறிக்கும் பொழுது ஹிருஷிகேசன் அப்படின்ற வார்த்தையை குறிக்கிறான் ஹுசிகம் என்றால் இந்திரியங்கள் என்று பொருள் ஹிருஷீகம் என்றால் இந்திரியம் ஈசன் என்றால் தலைவன் எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் பெருமாள் கண்ணன் அப்படின்னு ஏற்படுறது இந்திரியங்களை நியமிப்பவன் அப்படின்னு பொருள் இந்திரியங்களை நியமிப்பவன் அப்படின்னால் அனைத்துக்கும் நியந்தாவாக இருக்கக்கூடியவன்றது தான் அர்த்தம் எல்லாவற்றுக்கும் நியந்தாவாக இருக்கக்கூடியவன் பெருமாள்னும் பொழுது இவனுடைய நியமனத்துக்கு கட்டுப்பட்டவனாக அவன் இருக்கிறானே அது எப்படின்னு ஒரு கேள்வி இதில் பல பேருக்கு சந்தேகம் ஆனால் தான் அவனை நாயகன் அப்படின்னே நம்ம சொல்கிறோம் இவனுடைய இவனுடைய நியமனத்திற்கு அவன் கட்டுப்பட்டவனாக இருக்கிறான் சர்வேஸ்வரன் கட்டுப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது சாஸ்திரங்களில் சொல்கிறா சகசிரநாம பாஷ்யத்திற்கு ஆதிசங்கர பகவத் பாதால் அர்த்தங்களை அருளி செய்யும் பொழுது விஜிதாத்மா விதேயாத்மா அப்படின்ற இரண்டு சப்தங்களுக்கு அர்த்தத்தை அருளி செய்யும் பொழுது விஜிதாத்மா எல்லோரையும் ஜெயிக்கக்கூடியவன் அப்படின்ற அர்த்தத்தை பண்ணிட்டு விதேயாத்மான்றத்துக்கு அவிதேயாத்மா அப்படின்னு ஒரு பதத்தை பிரித்து கொள்கிறார் ஏன் அப்படின்னால் யாராலும் வெல்ல முடியாதவன் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை செய்கிறார் அந்த இடத்துல சங்கராச்சாரியார் ஆனால் நம்முடைய சம்பிரதாயத்தின்படி பட்டர் சகசிரநாமத்திற்கு உரை அருள் செய்யும் பொழுது விஜிதாத்மா விதே ஆத்மா இருக்கக்கூடிய பதங்களை அப்படியே எடுத்துக்கொள்கிறார் விஜிதாத்மானா அதே அர்த்தம் எல்லோரையும் ஜெயிக்கக்கூடியவன் அர்த்தம் விதே ஆத்மா அப்படின்னா நியாயமாக பார்த்தால் விதே ஆத்மானா தோற்கிறவன் தோற்றுப்போவன் அப்படின்னு அர்த்தம் தோற்று போகிறவன் அர்த்தம் அவிதேய ஆத்மானால் சங்கராச்சாரியார் அதனால தான் அவிதேய ஆத்மானு கொண்டார் யாராலையும் யாரிடத்திலும் தோற்காதவன் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை சங்கராச்சாரியார் எடுத்துக்கொண்டார் ஆனால் பட்டர் தோற்று போகிறவன் அப்படின்ற அர்த்தத்திலேயே வியாக்கியானத்தை பண்ணுறார் யாரிடத்திலே தோற்று போகிறவன் அப்படின்னால் பக்தர்களிடத்திலே தோற்று போகிறவன் பக்தர்களுக்கு பாரதந்திரியமாக இருக்கக்கூடியவன் பக்த பாரதந்திரியத்தோடு விளங்குபவன் பக்தர்கள் என்ன கட்டளை இடுகிறார்களோ அதற்கு பக்தனுடைய சொல்லையும் காப்பாற்றுபவன் பக்தனையும் காப்பாற்றுபவன் பக்தனுடைய கட்டளைகளையும் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் சர்வேஸ்வரன் கண்ணன் அப்படின்னு காட்டப்படுறது இது சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்திலையும் பார்க்க முடியாது வராக எம்பெருமான் விஷயத்திலையும் பார்க்க முடியாது நம்மால் அதனால தான் சரணாகதி நாயகன் அப்படின்னு நம்ம கண்ணனை சொல்கிறோம் இது பீஷ்மருடைய சரித்திரத்திலையும் நாம் பார்க்கலாம் பீஷ்மருடைய வார்த்தையை காப்பாற்றுவதற்காக இல்லையா பீஷ்மர் என்ன சொன்னார் உன்னை ஆயுதம் ஏந்த வைப்பேன் அப்படின்னு சபதமிட்டார் நான் ஆயுத ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னு சொன்னார் கிருஷ்ணன் உன்னை ஆயு ஆயுதத்தை எடுக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னார் கடைசியில் பீஷ்மரை அடிப்பதற்காக தேர் சக்கரத்தை பிடுங்கி கொண்டு அடிக்க ஓடுகிறார் அப்போ அர்ஜுனன் வந்து தடுக்கிறான் இது நமக்கு தெரியும் இந்த கதை அப்போ பக்தனுடைய சொல்லை காப்பாற்றுகிறான் தன் வாக்கிலிருந்து மீறனாலும் பரவாயில்ல பக்தனுடைய வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றதில் பெருமாள் ரொம்ப குறியாகவே இருக்கிறான் ஆகையினால்தான் நாம் வந்து சரணாகதி நாயகன் அப்படின்னும் சொல்கிறோம் அப்போ அப்படி இருக்கும் பொழுது பக்த பாரதந்திரியத்தோடு விளங்குகிறான் பெருமாள் அப்படின்னு தெரிகிறது அப்போ பக்தர்களிடத்திலே தோற்று போகக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் பக்தர்களுடைய கட்டளைக்கு அடிபணிந்தவன் யாரெல்லாம் தன்னை அண்டி நிற்கிறார்களோ அவர்களுக்கு சேவை செய்வதற்கு தயாராக இருக்கிறான் பெருமாள் அப்படின்றது நன்னாவே தெரியாது கிருஷ்ணாவதாரத்தில் இதை பல இடங்களில் பார்க்கலாம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணத்தை நாம் எல்லா இடங்களிலுமே நம்மால் பார்க்க முடியும் கிருஷ்ணாவதாரத்தில் அதனால் தான் ஆழ்வார்கள் வர்ணிக்கும் பொழுதும் சரி கிருஷ்ணனை பற்றி பேச வேண்டும்னா ரொம்ப அழகாக ஆச்சரியத்தோடு பேசுகிறாள் பெரியாழ்வார் சொல்கிறார் எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பெண்ணை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரானே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அதுவும் என்னை கரத்தை தரத்துக்காக வந்து நின்று பெருமாள் அப்படின்னு ஆழ்வார் நம்மாழ்வார் வர்ணிக்கிறாரோ இல்லையா இல்லையா எங்கே வந்து மதுரையில் வந்து பிறந்தான் அப்படின்னு சொல்கிறார் யாருக்காக எனக்காக என்னை சீவை குண்டத்திற்கு அழைத்து செல்வதற்காக மதுரையில் வந்து பிறந்திருக்கிறானே பெருமாள் அப்படின்னு சொல்கிறார் அந்த அளவுக்கு ஒரு பக்த பாரதந்திரியமானது கிருஷ்ணனிடத்திலே இருக்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காகவே அவன் அங்கே நிற்கிறான் நேற்றைக்கே சொன்னோம் ஏ சிரேயா தன்மே புருகி அப்படின்னு தன் நிச்சய நிச்சிதம் மே புரூகின்னு சொல்கிறான் எது எனக்கு ஸ்ரேயஸை கொடுக்குமோ அதை நீ கண் உபதேசிப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மகாபாரதத்தில் அதை கேட்குறான் பெரு அர்ஜுனன் பெருமாள் இடத்துல பெருமாள் அவனுக்கு உபதேசத்தை தருகிறான் இவனுக்கு இருக்கக்கூடிய சோகம் அந்த சோகத்தை இவன் வெளிப்படுத்தினான் இந்த சோகத்தை வெளிப்படுத்தின உடனே அந்த சோகத்தை போக்குவதற்காக பகவத்கீதா அப்படின்ற ஒரு உத்தமமான கிரந்தத்தை உபதேசிக்கிறான் ஒரு பிராச்சீன ஸ்லோகம் கூட இருக்கு இல்லையா நமக்கு எல்லாம் தெரியுமே சர்வோபனிஷதாம் காவஹா தோக்தா கோபாலநந்தனஹா பார்த்தோ வட்சஹா சுதீர் போக்தா துக்தம் ஹி கீதாமிருத்தம் மகத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ சர்வோபனிஷதாம் காவஹா எல்லா உபனிஷத்துகளும் பசுக்களுக்கு சமம் உபநிஷத்து எல்லாத்தையும் பசுக்களை போன்று ஓமை செய்து இந்த இடத்துல காட்டுறாள் அதை பசுக்களில் பால் கறப்பான் இல்லையா பால் கறக்கிறவர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தோக்தா யாருன்னு கேட்டார் கோபால நந்தனன் தான் தோக்தா அதாவது கிருஷ்ண பரமாத்மா தான் உபனிஷத் என்ற பசுக்களிடத்திலிருந்து பாலை கறக்கக்கூடியவன் தோக்த பார்த்தோ வட்சகா பார்த்தனா இருக்கக்கூடியவன் கன்றுக்குட்டியாக இருக்கிறான் கன்றுக்குட்டி வாய வச்சாதானே பசு பாலை கறக்கும் நமக்கா தானாகவே பால் தருமான் தராது இல்லையா அதனால் கண்ணுக்குட்டி வாய வைக்கணும் அந்த காம்பில் அதனால் அர்ஜுனன் ஒரு வியாஜம் அந்த வியாஜத்தை கொண்டு நமக்கு பதில் சொல்கிறான் பெருமாள் பார்த்தோ வச்சா சுதீர் போக்தா இல்லையா சுத்தமான புத்தியை உடையவர்கள் கண்ணுக்குட்டி மட்டுமா பாலை சாப்பிட்றது நாமளும் தானே பாலை சாப்பிட்றோம் அதனால் சுதீர் போக்தா போக்தாவாக இருக்கக்கூடியவர்கள் நாமதான் நான் அந்த நன்றாக அனுபவிக்கக்கூடியவர்கள் நாமனும் துக்தம்ஹி கீதாமிருத்தம் மகத்து நேற்றைக்கு இந்த கடைசி வரியை மட்டும் சொன்னேன் துக்தம் ஹி கீதாமிர்தம் மகத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பால் எதிரான்னு கேட்டால் பகவத்கீதன்ற உத்தமமான கிரந்தம் தான் பால் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல அப்போ அப்படிப்பட்ட பகவத்கீதைன்ற கிரந்தத்தில் ஆரம்பத்திலிருந்து திருதராஷ்டிரன் எந்த கேள்வி கேட்டானோ அந்த கேள்வியிலிருந்து ஆரம்பித்து எல்லா விஷயங்களையும் வரிசையாக சொல்கிறார் மொத்த விஷயங்களையுமே எடுத்து சொல்கிறார் பெருமாள் சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறு அப்படின்றது முதல்ல காட்டப்படுறது சரீரம் வேற ஆத்மா வேற அப்படின்னு இதையெல்லாம் ஒரு சேத்தனன் தெரிஞ்சுக்கணுமா சேத்தனன் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இருக்கா இல்லையா நான் பிரபத்தி பண்ணிக்கிறேன் நான் பிரபத்தி செய்து கொள்கிறேன் அப்படின்னு இருக்கும் பொழுது நான் வந்து சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறு அப்படின்ற விஷயம் இல்லை பிரகிருதி மண்டலத்திலிருந்து ஒரு வைராக்கியம் பிறக்கணும் அப்புறம் வந்து எனக்கு சுதந்திராத்ம பிரம்மம் இருக்கக்கூடாது கர்த்திருவ அபிமானம் இருக்கக்கூடாது இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு தேவையா நான் தான் சொல்லிட்டேனோ இல்லையோ நதர் நேற்றுக்கு சொன்னேன்ன நதர்ம நிஷ்டோஷ்மி நச்சாத்ம வேதி அப்படின்னு நான் தான் சொல்லிட்டேனோ இல்லையோ திருப்பி திருப்பி இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தேவையா இதை எல்லாத்தையும் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் எல்லாருக்குமே அது சுவாமி தேசங்கரே பதில் சொல்கிறார் இல்லையா நமக்கு சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு நன்றாக தெரிந்தால் மட்டும்தான் வைதிக மதங்களில் ஈடுபாடானது ஏற்படும் இல்லைன்னா சரீரமேவா ஆத்மான்னு சொல்லக்கூடிய அவைதிக மதங்களில் நமக்கு ஈடுபாடு ஜாஸ்தியாக போயிடும் அப்போ சரீரம் வேறு ஆத்மா வேறு அப்படின்ற ஞானம் வேறும் அப்போ அந்த ஆத்மாவை பற்றிய ஒரு ஞானம் இருக்கணும் ஆத்மாவை பற்றிய ஞானம் இருக்கணும் அப்படின்னால் அதனுடைய ஆத்மாவுடைய குணங்கள் நமக்கு தெரியணும் அப்போ ஆத்மாவுடைய ஸ்வரூபம் நமக்கு தெரியணும் இல்லையா ஸ்வரூபம் பிரவருத்தி இதெல்லாம் நமக்கு தெரியணும் ஏன்னா ஒவ்வொரு பதார்த்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்திதிப்பிரவருத்திகள் இருக்கின்றன அப்போ ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆத்மாவுடைய ஸ்வரூபம் எது அப்படின்னு கேட்டால் எம்பெருமான் ஒருவனுக்கே நான் தேசபூதனாக இருக்கக்கூடியவன் அப்படின்ற ஒரு விஷயம் எம்பெருமானை தவிர தொயிரக்ஷத இக்ஷகை கிமன்யெய்கி தொய்சாரக்ஷத ரக்ஷத் கிமன் ஜெய்கி அப்படின்னு சொல்லப்பட்டது அப்போ எம்பெருமான் ஒருவனை தவிர மற்றொருவனுக்கு நான் சேஷபூதனாக ஆக மாட்டேன் ஆழ்வார் சொல்கிறாரோ இல்லையோ உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழில் அப்படின்னு சொல்றாரு உன்னை காட்டிலும் வேறொரு தெய்வத்தை நான் ஒருபொழுதும் நினைத்து கூட பார்க்க மாட்டேன் தேவதாந்திரத்தை நான் பூஜிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த எண்ணம் எப்படி வரும் நமக்கு அப்படின்னு கேட்டால் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியணும் இல்லையா நாம் இந்த லோக்கத்தில் எப்படி அவதரித்து பிறந்திருக்கிறோம் எம்பெருவான் இந்த லோக்கத்திலே அவதரிக்கின்றானே அது எப்படி அவதரித்திருக்கிறான் அவனுடைய சங்கல்பத்தின் மூலமாக சுவேச்சையாக அகர்மவசியனாக அவன் அவதரிப்பது எப்படி நாம் கர்மகிருத்த கர்மவசியர்களாக இந்த லோக்கத்திலே பிறப்பது எப்படி புண்ணியபாபத்தினுடைய சொரூபம் என்ன ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் என்ன பெருமாளுடைய விபூதி ஐஸ்வர்யங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது இல்லையா சர்வலோக சரண்யனாக பெருமாள் எப்படி இருக்கின்றான் கர்மயோகத்தினுடைய சுரூபம் என்ன ஞான யோகத்தினுடைய ஸ்வரூபம் என்ன கர்மாவின் ஞான கர்மாவின் மூலமாகவும் ஞானத்தின் மூலமாகவும் எப்படி பக்தியானது நம்மிடத்திலே சேருகின்றது பக்தி யோகத்தை நாம் எப்படி கைகொள்வது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதனால் ஒரு விஷயம் வேலை இல்லாமல் வெறும் பகவத்கீதைன்றது சர்வதர்மான் பரித்தியஜ மாம் இயக்கம் சரணம் விரஜன்ற ஸ்லோகத்தை சொல்வதற்காக மட்டும் ஏற்பட்டது அல்ல இல்லையா பொதுவாக இந்த விஷயம் அதாவது சரணாகதி அப்படின்ற ஒரு விஷயத்தை விளக்கிச் சொல்வதற்காக ஏற்பட்ட ஒரு கிரந்தமாக இருந்தாலும் கூட லோகத்துல மற்ற விஷயங்கள் இல்லாமல் நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஒரு பிரபன்னனுக்கு எப்படி மகாவிஸ்வாசமானது எம்பெருமான் திருவடிவாரத்திலே பிறக்க வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பகவத்கீதை அப்படின்ற ஒரு கிரந்தமே ஏற்பட்டது முதல்ல அர்ஜுனனுக்கு ஆத்மாவை பற்றிய ஒரு தெளிவான ஞானத்தை எடுத்துரைக்கிறார் பெருமாள் இரண்டாவது அத்தியாயத்தில் தொடங்கி ஆறாவது அத்தியாய ஏழாவது அத்தியாய பர்யந்தம் பார்த்தீங்கன்னா ஆத்மாவை பற்றிய ஒரு தெளிவான ஒரு ஞானம் அவனுக்கு உண்டாக செய்கிறார் பெருமாள் அர்ஜுனனுக்கும் உண்டாக்கலை நமக்கு உண்டாக்குறார் இல்லையா ரெண்டாவத்தியாயத்தில் வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருண்ணாத்தி நரோபராணி ஆரம்பித்து சரீர அத்திரிக்தம் ஆத்மா அப்படின்றதை மிக நன்றாக காட்டுகிறார் பெருமாள் இதிலிருந்து ஆரம்பித்து அவதார ரகத்தியத்தை சொல்லும் பொழுதும் சரி பரித்ராணாய சாதுனாம்னு சர்வத விநாசாயிச்சு துஷ்கிருதாம்னு சொல்லும் பொழுதும் சரி அவர் எப்படி இந்த லோகத்திலே அவதரிக்கிறார் அப்புறம் எப்படி அவதரித்து ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்கின்றார் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் காட்டுறார் நமக்குள்ளே அந்தரியாமியாக இருந்து கொண்டு எல்லாமே சொல்லப்படுறது பாருங்க பரா அவதாரம் வியூகாவதாரங்கள் விபாவதாரங்கள் அந்தர்யாமி அவதாரம் அர்ச்சாவதார மூர்த்தி என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய ஐந்து நிலைகளும் காட்டப்படுகின்றன இது எல்லாத்தையும் பெருமாள் உபதேசமாக அர்ஜுனனுக்கு எடுத்து சொல்கிறான் கீதையில் அதுலேயும் ஞானயோகத்தையும் பரம்பரையா இல்லையா நேரடியாக மோக்ஷத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய கர்மயோகத்தையும் சரி ஞானயோகத்தையும் சரி இல்லையா அதாவது நேரடியாக மோட்சத்துக்கு காரணமாக இல்லாமல் பரம்பரையாக காரணமாக இருக்கக்கூடிய கர்மயோகம் ஞானயோகம் இவற்றை அங்கங்களுடன் பெருமாள் நன்றாக விளக்கிச் சொல்வி கடைசியில் என்ன பண்ணுறார் யோகத்தை பற்றி விவரித்து சொல்கிறார் பொதுவாக பார்த்தால் சரணாகதி அப்படின்னு சொல்லும்பொழுது இரண்டு உபாயங்கள் மூலமாகவும் எம்பெருமான் திருவடி வாரத்தில் நாம் சரணாகதி செய்து கொள்ள முடியும் பொதுவாக பார்த்தால் பக்தி யோகத்தை சாஸ்திரங்களில் பிரபத்தியை பற்றி பல இடங்களில் அதாவது கூடமான ரகசியம் அப்படின்றபடியினால பல இடங்களில் வெளிப்படையாக சொல்லியிருக்கிற மாட்டா ஏன்னா அது வந்து பக்தியோகத்தை பற்றி சொல்லக்கூடிய இடமாக இருந்தாலும் கூட அந்த இடத்துலையும் சரி பிரபத்திக்கு அங்கமான பக்தியை பற்றி மிக அழகாக தெரிவித்திருக்கிறார் இதுல பிரபத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது விஷயங்கள் நிறைய இருக்கு எப்படி விரிவாக பெருமாள் இதை உபதேசித்திருக்கிறார் அப்படின்றத நம்மால சுவாமி தேசிகனுடைய திருவார்த்தைகளை கொண்டு நம்மளால் பார்க்க முடியும் அர்ஜுனனானவன் எப்பேர்பட்ட ஒரு அழியா செல்வத்தோடு கூடியவன் அப்படின்றது நமக்கு தெரியும் அழியா செல்வம்னா லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு ராமாயணத்தில் லக்ஷ்மணனானவன் எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கிறாங்க இல்லையா திருப்பாவையில் கூட வருது நற்செல்வன் தங்காய் அப்படின்னு சொல்லப்படுறது நற்செல்வன் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த ஸ்ரீதாமன் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய ஸ்நேகிதனை பற்றி வரும்பொழுது வியாக்கியான கருத்தாக்கள் என்ன பண்ணுறா நற்செல்வம் அப்படின்னா மற்ற செல்வங்களை பற்றி பேசலை எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு செல்வத்தை அவன் பெற்றவன் எம்பெருமானை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரு செல்வத்தை பெற்றவன் அதே தான் இந்த இடத்துல கூட ராமாயணத்துலேயும் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பனா இந்த லக்ஷ்மணவன் எம்பெருமானோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய ஒரு செல்வத்தை அழியா செல்வத்தை பெற்றவன் அதே மாதிரி தெய்வீக செல்வ செல்வத்தை உடையவன் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லப்படுறது ஏன் அப்படின்னா எம்பெருமான் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறான் அர்ஜுனன் எம்பெருமானிடத்திலே நான் இப்படிப்பட்ட சோகத்தை சோகத்தில் மூழ்கி இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை சொன்ன உடனே எம்பெருமானிடத்திலே அவன் கேட்ட மாத்திரத்திலேயே எம்பெருமான் எல்லா விஷயங்களையும் சங்கலனம் பண்ணி அவருக்கு உபதேசிக்கிறார் எந்தெந்த விஷயங்கள் தேவைப்படுகிறதோ அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் உபதேசிக்கிறார் மறுபடியும் அர்ஜுனனுக்கு சோகம் எப்படி வராதோ அந்த அளவுக்கு எம்பெருமானுடைய உபதேசமானது இருக்கின்றது இப்போது வரிசையாக சொல்லிகிட்டே வரார் இப்போ இப்படி இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது இப்போது நேற்றைக்கே சொன்னேன் பக்தி யோகம் ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய ஒரு பக்தி யோகம் அந்த பக்தி யோகத்தை நம்மால் செய்ய இயலாது ஏன்னா நமக்கு ஒரு நல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னா பல தடைகளானது நமக்கு இருக்கும் அந்த தடைகள் எல்லாவற்றிலும் தான் தடைகளை தாண்டி செ சென்று நாம் ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படின்றது நமக்கு ரொம்ப கஷ்டம் அதுவும் புண்ணியபாங்களால பலமாக பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நமக்கு அந்த விஷயம் ரொம்ப கடினமாக இருக்கக்கூடியது ஒன்று தான் அப்போது அப்படி இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்தித்தியை நினைத்து கொண்டு நாம் வருந்தி தவிக்கிறோம் இல்லையா முன்னீர் ஞாலம் பெற்ற எம் முகில்வண்ணனே அன்னால் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் அப்படின்னு சொன்னார் ஆழ்வார் அப்போது இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு தெரியல இல்லையா ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னை போட்டு வாட்டி எடுக்கிறது இல்லையா இந்திரியங்களை ஜெயிக்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்திரியங்களை ஜெயித்தால்தான் நம்மளால வாழ்க்கையில் உன்னத்தி உன்னத ஸ்தானத்துக்கு நம்மால் போக முடியும் யார் ஒருவன் இந்திரியங்களை ஜெயிக்கலையோ அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் குடாகேஷ சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லும்பொழுது தூக்கத்தையும் சோம்பலையும் வென்றவன் அப்படின்ற ஒரு அர்த்தமும் சொல்லப்படுறது நமக்கு இல்லையா குடாகேசேன கேசேன உக்தகா அப்படின்னு சொல்லும்பொழுது பகவத்கீதையில் குடாகேசனா குடாகேசனால் இப்படி சொல்லப்பட்டவன் அப்படின்னு சொல்லும்பொழுது குடாகேச சப்தத்துக்கு சுவாமி தேசகனாக இருக்கட்டும் மற்ற பகவத்கீதை விஷிஷ்டாத்வைத்த சம்பிரதாயப்படி உரை எழுதிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் எல்லாருமே குடாகேஷி சப்தத்துக்கு இந்த மாதிரியான ஒரு வியாக்கியானத்தையும் அருளி செய்கிறார்கள் ஏன்னா தூக்கத்தையும் சோம்பலையும் ஜெயிக்கக்கூடியவர்கள் லோக்கத்தில் மிகப்பெரிய புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு தெரியும் நாம் பார்த்துருக்கோம் எதுவுமே வந்து நாம் அனுபவிக்காத விஷயங்கள் அப்படின்றதே கிடையாது எல்லா விஷயங்களும் நமக்கு நன்னாவே தெரியும் ஆனால் நம்மிடத்தில் வரும்பொழுது அதை நாம் அனுபவிப்பது இல்லையா ஸ்வயம் ஆச்சாரத்தே எஸ்மாத் பொழுது தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் ஆச்சாரியர்கள் தாங்களும் அதை ஆச்சரிக்கிறார்கள் மற்றவர்களுக்கும் அதை உபதேசிக்கிறார்கள் அப்படின்றபடினால அவர்கள் ஆச்சாரிய புருஷர்களாக இருக்கால் நமக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட மாட்டேன்றது அப்படி அர்ஜுனன் ரொம்ப கஷ்டப்படுறான் பக்தியோகத்தினுடைய காட்டின்யத்தை நினைத்து என்னால் இது செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறான் நம் எல்லோருக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது பக்தியோகம் அப்படின்ற ஒரு கைமுதலற்றவர்களாக நாம் இருக்கோம் வேறு எதுவுமே தெரியாது என்னை நீ திருப்பி திருப்பி நீ என்னை போ போ போன்னு விரட்டி அடித்தாலும் இதை செய்து வா அதை செய்து வா அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் நீ என்னை சொல்லிகிட்டே இருந்தாலும் கூட என்னால் வேறு எங்கேயுமே போக முடியல ఇయ ఆలవందారులకారు తవా మృతస్యందిని పాద పంకజే నివేషితాత్మ కథమన్యదీక్షి స్థితే రవిందే మకరే మధువ్రతో నేక్షురకం హి వీక్ష ఇవ్వు శ్లోకం ఇలా నా తిరుపతి తిరుపతి ఇప్పింటే ఇంద పూవ నోకిదా వండు వందుంటే ఇక ఎవ్వులవు வந்து வெளியில் சுற்றினாலும் கூட வேறு எங்கேயுமே போகாது எங்கே தேன் அந்த இடத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கக்கூடிய வண்டை போல எனக்கு வேறு இருப்பிடம் அப்புகலிடம்ன்றதே இல்லை இல்லையா ஒன்றே புகலிடம் ஒருவனே தேவன் அப்படின்னு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் ஆகையினால் எனக்கு பக்தியோகன்ற கைமுதல் இல்லை யோகத்தை செய்து அதன் மூலமாக நாங்கள் கைமுதலை பெற்று இல்லையா எங்ககிட்ட இவ்வளவு இருக்குது அதனால் எனக்கு நீ மோட்சத்தை கொடுன்னு கேட்குற நிலைமையில் நாங்கள் இல்லை நாங்கள் இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறோம் அதற்கு பிரதிபலனாக நீ எங்களுக்கு மோட்சத்தை தா அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் இல்லையே என்னால் அது செய்ய முடியலையே ஒரு நாள் செஞ்சால் ஒம்பது நாள் செய்ய முடியல அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் இருக்கேன் எனக்கு ஏதாவது தடங்கள் வந்துகிட்டே இருக்கு ஏன்னா பக்தி அது பக்தி யோகம்ன்றது நேற்றுக்கே சொல்லணே தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபமாக இருக்கக்கூடியது பக்தி இடைவிடாமல் செய்யக்கூடிய பக்தியாச்சே நான் ஒரு விஷயத்தை தொடங்கினால் உடனே அதுக்கு இடைவெளின்றது தான் ஏற்பட்டுள்ளது அதுக்கப்புறம் எப்படி நான் இடைவிடாமல் செய்கிறது நான் ஒரு விஷயத்தை ஆகையினால் இடைவிடாமல் செய்கிறது என்பதே என்னிடத்தில் கிடையவே கிடையாது ஆகையினால என்னால் முடியவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா அல்பஸ்ட காலகா இது ஒரு விஷயம் காலமும் ரொம்ப அல்பமாக இருக்குது கம்மியாக இருக்குது இல்லையா நம்மளுடைய ஞானமும் ரொம்ப கம்மி காலமும் ரொம்ப குறைவு இதில் எப்படி பக்தி யோகத்தை அனுட்டிப்பது இல்லை காலம் ரொம்ப குறைவாக இருக்குது ஞானமும் ரொம்ப குறைச்சலாக இருக்குது ஞானமே இல்லை இல்லையா நமக்கு அறியும் சக்தி ஒவ்வொன்றையும் போய் தெரிந்து கொண்டு அதை அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு விவேக ஞானம் இதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எப்படி விரைவாக பக்தி யோகத்தை அனுஷ்டித்து அதன் மூலமாக மோட்சத்துக்கு போக முடியும்னு எப்படி முடியும் என்னால் முடியாதே எனக்கு அந்த பற்றி அப்படிப்பட்ட ஒரு ஞானமே இல்லையே நான் என்ன பண்ணுறது அப்படி நினைக்கும் பொழுது அர்ஜுனன் இப்படி வருந்து நிற்கும் பொழுது பெருமாள் சொல்கிறான் கவலைப்படாதே மா சூச்சாக நீ கவலை கொள்ளாதே இல்லையா பாதிக்கப்பட்டவன் நேரடியாக பிரார்த்தித்தான் பெருமாள் இடத்துல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது நேற்றைக்கு சொன்னேன் இல்லையா பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக பிரார்த்திக்கலை வராக அவதாரத்திலையும் சரி சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்துலையும் சரி ஆனால் கண்ணனம்பெருமானிடத்தில் பாதிக்கப்பட்டவன் நேரடியாக பிரார்த்திக்கிறான் என்னிடத்தில் கைமுதல் பக்தியோகம்ன்ற கை கைமா கைமுதல் இல்லாமல் இருக்கேன் என்கிட்ட ஒன்றும் இல்லை அதே மாதிரி என்னால் என்னுடைய காலம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஞானம் ரொம்ப குறைச்சலாக இருக்குது எனக்கு சக்தி இல்லை சாமர்த்தியம் இல்லை யோக்கியதை இல்லை எதுவுமே இல்லை அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இவ்வளவு உபாயம்ன்றது காட்டின்யத்தோடு இருக்கேன் நான் என்ன பண்ணுவேன்போது மிகச் சுலபமான உபாயத்தை காட்டி கொடுக்கிறார் பெருமாள் நேரடியாகவே அதுதான் மாம் ஏக்கம் சரணம் ரஜ நான் ஒருவனே என்று என்னை சரணமாக பற்றிக்கொள் மாம் அப்படின்னு நேரடியாக காட்டுறா பாருங்க அங்கே நிற்கிறார் கண்ணன் சரணாகத்தின் நாயகனாக இல்லையா அபயம் சர்வ பூத்தேபியாக ததாமி அப்படி ஏதத் விரதம் மத அப்படின்னு என்னுடைய விரதம் இதுதான் எல்லா பூதங்களுக்கும் நான் அபயத்தை தருகிறேன் இங்கே அப்படி சொல்லலை மாம் என்னை சரணாகதி செய் அப்படின்னே சொன்னான் என்னிடத்தில் வந்து என் திருவடியை பற்றி கொள் சரணம் விரஜ இல்லையா என் திருவடியை பற்றி கொண்டால் உனக்கு மோட்சம் அப்படின்றோ நீ பற்றி கொள்ளலாம் அப்படின்னோ இது உனக்கு இது ஒரு உபாயம் இருக்குன்றதோ அதாவது செய்யாமல் போ இதுவும் ஒரு உபாயம் இருக்குது அப்படின்னா அதாவது சுற்றி வளர்ச்சியெல்லாம் பேசவே இல்லை நேரடியாகவே மாம் ஏகம் சரணம் ரஜ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் இல்லையா பக்தி யோகத்தை இல்லையா பிரபத்தி எப்படி இருக்குது அப்படின்னா இல்லையா மோக்ஷத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் தான் இல்லையா நம்ம நம்ம பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லையா பிராபியஸ்த பிரம்மணோ ரூபம் பிராப்திஸ்ட பிரத்யேகாத்மனாக பிராப்தி உபாயம் பிராப்தி பலம் பிராப்தி விரோதின்னு சொல்கிறோம் இல்லையா நாம நம்முடைய நமக்கு எம்பெருமான் திருவடியை பற்றி கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடியது அதுதான் வந்து சாஸ்திரங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு ஒரு பிரபன்னன் இல்லையா பிரபத்தி செய்து கொள்வதற்கு யோக்கியதையோடு இருக்கக்கூடியவன் ஆச்சாரியர்களுடைய உபதேசத்தை நன்றாக கேட்டவன் ஸ்ரீசப்தத்தினுடைய பொருளை நன்றாக அறிந்தவன் இல்லையா எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டால் எனக்கு வேறு கத்தியே இல்லை எம்பெருமான் தன்னுடைய ஆக்கிஞ்சன்யத்தையும் அனநிய கதிகத்துவத்தையும் எம்பெருமான் திருவடி வாரத்திலே காட்டி எனக்கு வேறு கத்தியே இல்லை நீ ஒருவனே துணை அப்படின்னு இருக்கக்கூடியதுதான் இல்லையா இப்போ பக்தியோகத்தின பக்தியா வாபி அப்படின்னு ஒரு பிரமாண ஸ்லோகம் இருக்குது யோகத்தின் மூலமாகவும் மோக்ஷத்தை பெறலாம் பிரபத்தியோகத்தின் மூலமாக பிரபத்தியின் மூலமாகவும் மோட்சத்தை பெறலாம் அப்படின்னு இருக்கும்பொழுது யோகத்தின் மூலமாக மோட்சத்தை பெறுவது என்பது நம்மால் இயலாத காரியம் குதகா காட்டின்யத்வா ஏன்னா அது ரொம்ப கடினமாக இருக்குது பிரபத்தியின் மூலமாக சுலபமாக மோட்சத்தை அடையலாம் பகவதா புரோக்தத்வாத் பெருமாளே சொல்லியிருக்கான் வேறு வழி இன்னும் வேற என்ன வேணும் நமக்கு பெருமாளே சொல்லிட்டான் மோட்சத்தை பெறுவதற்கான காலம் மோட்சத்தை பெறுவதற்கான நியமங்கள் எல்லாத்தையுமே பெருமாளே சொல்லிட்டான் அதுதான் இந்த ஸ்லோகத்தினால் காட்டப்பட்டது சர்வதர்மான் பரித்யஜ மாம் ஏக்கம் சரணம் விரஜ அகம் தோ சர்வ பாப்பேபியோ மோட்ச ஈஸ்யாமி இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்லும்போது எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு அப்படின்னா என்னை ஒருவனையே சரணமாக பற்றி கொள்வாயாக நான் உன்னுடைய எல்லா அனைத்து விதமான பாப்பங்களிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் கவலை கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ சர்வ தர்மான் நிறைய பேர் நான் நேற்றுக்கே சொன்னேன் நிறைய பேர் நிறைய விதமாக அர்த்தம் சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே அர்த்தம்தான் அதாவது பக்தி யோகத்தின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு யோகத்திற்காக செய்ய வேண்டிய காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு நீ கவலை கொள்ளாதுன்றது அதனால்தான் என்னால் இப்போ யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தியான தாரண சமாதின்னு சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட ஒரு நியமங்கள் அந்த இடத்துல இருக்குது அது எல்லாத்தையும் பண்ண முடியல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அதெல்லாம் பண்ணாதானே உன்னுடைய திருவடியை நான் வந்து பற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சோக்கித்து உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நேரடியாக பெருமாள் சார் அதெல்லாம் சர்வ தர்மான் பரித்தியேஜ அந்த யோகத்தில் என்னென்ன தர்மங்கள் எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லியிருக்கணும் அது எல்லாத்தையும் விட்டு விட்டு ஆனால் சில பேர் என்ன சொல்லிட்டா இதை பொதுவாக சகல தர்மங்களையும் அடியோடு தொலைத்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்கிறேன் இப்போ சந்தியாவந்தநாதிகள் முதற்கொண்டு விட்டுட்டு வர முடியுமா நிச்சய சாஸ்திரம் எதை விதித்திருக்கிறதோ சாஸ்திரத்தால் விதிக்கப்பட்ட கர்மா செய் அப்படின்னு விதிக்கப்பட்ட கர்மாக்களை நம்மால் விட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போது எந்த ஜாத்தியாக இருக்கட்டும் எந்த வர்ணங்களாக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் அவர்களுக்கென்று விதிக்கப்பட்ட கர்மாக்களை நம்மால் விடவே முடியாது இல்லையா அவரவர்களுடைய கடமைகளை விடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அப்போது அதை அவரவர்களுடைய கடமைகளை விடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஸ்மிருதி வாக்கியங்கள் ஸ்மிருதி வாக்கியங்கள் ஒரு பெரியவர்களுடைய அனுஷ்டானம் இதெல்லாம் என்ன ஆகுது ஆகையினால் சர்வதர்மான் அப்படின்றதுக்கு பொதுவாக நம்முடைய சம்பிரதாயத்தில் சொல்லக்கூடிய நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யோகத்திற்காக செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் இல்லையா பக்தி பக்தியோகத்தில் ஆசையை விட்டு விட்டு அதற்காக செய்ய வேண்டிய அங்கங்கள் அதெல்லாத்தையும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அது எல்லாத்தையும் விட்டு விட்டு அப்படின்னா ஏன்னா பெருமாள் ஒருவனே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும் காகாசுர விற்த்தாந்தத்தில் இதை நம்ம நல்லா பார்க்கலாம் எல்லா லோக காகம் பண்ண தப்புனால் பெருமாள் பிரம்மா அதாவது தர்ப தர்பர்ப்பத்திலேருந்து ஒரு புல்லை எடுத்து தர்பாசனத்தில் ஒரு புல்லை எடுத்து பிரயோகம் பண்ண உடனே அது எல்லா இடத்துக்கும் போகிறது எல்லா இடத்திற்கும் சென்று வந்து கடைசியில் ராமனே துணை அப்படின்னு எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுடைய திருவழியில் வந்து விழுந்துடுறார் அப்போ விழுந்தான் அப்படின்னும் பொழுது சரணாகதிக்கு இல்லையா அங்கங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த சர்வலோகத்துக்கும் சுற்றி தெரியக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லலை எது சொல்லப்படுற எம்பெருமான் ஒருவனே துணை பிராத்தி கூல்யச வர்ஜனம் ஆணுகூல்யசே சங்கல்பகான் இது ரொம்ப முக்கியம் சரணாகதின்னும் பொழுது ஆணுகூல்ய சங்கல்பா பிராதிக்கூல்ய வர்ஜனம் எம்பெருமானே நமக்கு அனுகூலன் மற்றவை அதுவும் நமக்கு தேவையே இல்லை அதான் பெரியவா சொல்லுவா ஆணுகூல்யஸ்த சங்கல்பம் தானாக வரும் முதல்ல நம்ம பிராதி வர்ஜனம் நமக்கு வேணும் அதுவே சரணாகதிக்கு ரொம்ப முக்கியம் ரக்ஷி சத்தி இது இந்த இந்த பிரபத்தி இருக்கே இது பிரம்மாஸ்திரத்தை போல் வேறு எதையும் எதிர்பார்க்காது சுவாமி தேசகன் ரொம்ப அழகாக சாதிக்கிறார் ரகசிய கிரந்தங்களில் இந்த விஷயத்தை சொல்லும்பொழுது அதெல்லாம் பெரியோர்களுடைய உபதேசங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பிரபத்தியே பிரம்மாஸ்திரத்திற்கு சமம்னு சொல்லும் பொழுது ரொம்ப அழகான விஷயங்கள் எதையுமே எதிர்பார்க்காது பிரபத்தி அப்படின்னும் பொழுது பிரம்மாஸ்திரத்திற்கும் அதற்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் எல்லாத்தையும் சுவாமி தேசிகன் ரொம்ப நன்னாவே காற்றார் தன்னுடைய ரகசிய கிரந்தங்கள் இப்படி சர்வதர்மான் பரித்தியஜ மாம் ஏகம் சரணம் ரஜன் அப்போ பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையானது இந்த இடத்துல சொல்லப்படுறது மாம் அப்படின்னா என்னை என்ன அர்த்தம் பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடியவன் நம்ம சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியம் பிராட்டியுடன் கூடியிருக்கக்கூடிய எம்பெருமான் அப்போது பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எம்பெருமான் ஒருவனையே அவன் மாம்னு சொன்னார் பின்னாடி அகம்னு சொல்கிறார் ஜெகத்காரண பூத்தனாக இருக்கக்கூடியவன் இப்போ அகம் அப்படின்னும் பொழுது அதாவது இந்த தர்மஸ்லோகத்தில் முற்பகுதி பிற்பகுதின்னு ரெண்டு பகுதி இருக்குது முர் சரணாகதி நாயகன் அவனுடைய சரணாகதி மந்திரத்தை தெரிவிக்கும் பொழுது முதல்ல வந்து உபாயங்களை தெரிவிக்கிறான் உபாயங்கள் பொழுது சர்வதர்மான் பரித்தேஜம் மாம் ஏகம் சரணம் பிரஜான் அகம் துவா சரபாபேபியோன்னு சொல்லும்போது அகம் அப்படின்னும்போது பலனை விளைவிக்கக்கூடிய அந்த பிற்பகுதியில் அதை பற்றி சொல்லும்பொழுது ஒரு எம்பெருமானுக்கு ஒரு தடையற்ற ஒரு சுதந்திரமானது இருப்பதாக தெரிகிறது என்னை ஒருவனையே நீ சரணமாக அடைந்தாய் அடைந்தாயே ஆனால் உனக்கு அனைத்து விதமான பாப்பங்களிலிருந்தும் உன்னை விடுவித்து மோட்சத்தை கொடுப்பேன் மோ நான் உனக்கு மோட்சத்தை கொடுக்கறது யாராலையும் தடுக்க முடியாது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் சுதந்திரம் இருக்குது அப்படின்றது ஒரு தடையற்ற எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை காட்டுவதாக அகன்ற பதமும் அங்கே பிரயோகிக்கப்பட்டிருக்கு இந்த மாம் அப்படின்ற சப்தத்தினால எம்பெருமானுடைய குணங்கள் எல்லாமே சொல்லப்படுறது ஏக்கம் அப்படின்றதுனால எம்பெருமானை தவிர வேறு ஒருவனை போய் நாம் ஆசிரியக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தெரியணும் எம்பெருமான் ஒருவனையே சரணமாக பற்றி கொள்வோம் அப்படின்றது தெரியல இப்போ சரணம் அப்படின்னும்பொழுது பக்தி பிரபத்தி மார்க்கமானது சரணம் ரஜ சுலபமான உபாயமானது இந்த இடத்துல காட்டப்படுது இப்போ நம்ம பக்தி பண்ணாலும் சரி பிரபத்தி பண்ணாலும் சரி தெரிஞ்சே பாவம் பண்ணால் நமக்கான தண்டனை கண்டிப்பாக நிச்சயம் சர்வ பாப்பேபியாக மோக்ஷஈஷ்யாமி அப்படின்னால் பிரபத்தி உத்தர காலத்திலையும் சரி நாம் வந்து பாபம் செ பிரபத்தி செய்து கொண்ட பிறகு நாம் தெரிந்தே பாபம் செய்தால் அதற்கான தண்டனை நிச்சயமாக இருக்குது ஒன்று பிராயசித்த பிரபத்தி பண்ணிக்கணும் அப்படி பிராயசித்த பிரபத்தியும் பண்ணிக்கலன்னா நமக்கு ஏற்கனவே சொன்னேன் சுவாமி தேசிகன் சொன்ன மாதிரி வாலுருவி வீசுமா போலே அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்ன மாதிரி நமக்கு லகு லகு தண்டனைகளை பெருமாள் கண்டிப்பாக கொடுப்பான் அதை கொடுத்து நம்மை திருத்தி பண்ணிக்கொள்வான் இல்லைனா மோட்சத்தில் விளம்பம் ஏற்படும் விளம்பத்தை பிரபத்தி உத்தர காலத்தில் விளம்பத்தை பொறுக்க மாட்டோம் நம்ம இல்லையா விளம்பத்தை போய் ஒரு நாள்னா கூட நம்மளால் விளம்பத்தை பொறுத்து கொள்ளவே முடியாது இப்படி பிராயசித்த பிரபத்திகள்லாம் பண்ணிக்கலனா விளம்பத்தை நம்மால் விளம்பம் ஏற்படும் அதே மாதிரி சிறு சிறு தண்டனைகள் கொடுப்பான் சில பேர் சொல்கிறா பிராயசித்த பிரபத்திலாம் ஒன்று பண்ணிக்க வேண்டாம் முன்னாடி இருக்கக்கூடிய பிரபத்தியே செய்து கொண்ட பிரபத்தியே வந்து இதற்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அந்த மாதிரிலாம் சாஸ்திரங்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லை சாஸ்திரங்கள் புனப்பிராய் சாஸ்திரங்கள் மூலமாக புனப்பிராயசித்தமானது கண்டிப்பாக விதிக்கப்பட்டிருக்கு அதுதான் பூர்வகமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு சுவாமி தேசிக்கனால் கூட அப்போது ஏன்னா எம்பெருமானாராக இருக்கட்டும் மற்றவர்களாக பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாருமே நம்முடைய சம்பிரதாயத்தில் பிரபத்தி உத்தர காலத்தில் புத்திபூர்வகமாக தவறை இழைக்காமல் இருந்தார்கள் அபுத்திபூர்வகமாக தப்பு தவறு பண்ணால் அது அஸ்லேஷங்கள் அது ஒட்டவே ஒட்டாது பக்தி மார்க்கமாக இருந்தாலும் சரி பிரபத்தி மார்க்கமாக இருந்தாலும் சரி அபுத்திபூர்வகமாக தெரியாமல் தவறு செய்திருந்தால் அது நமக்கு ஒட்டாது தெரிஞ்சே பாபத்தை செய்தால் கண்டிப்பாக நமக்கு அதற்கான தண்டனையை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படி ஒரு சரணாகத்தியை நமக்கு கொடுத்தவன் மா சுச்சா நீ கவலை கொள்ளாதே அப்படின்னு சொன்ன நேரடியாகவே என்னுடைய திருவிழையை பற்றிக்கொள் கவலை கொள்ளாதேன்னு வராக பெருமாள் சொன்னார் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரங்காம் பரமாம்கத்தியம்னு ஆனால் இங்கே பிரத்யமாக டெமோ காட்டுறார் இல்லையா நமக்கெல்லோருக்கும் அர்ஜுனன் மூலமாக ஒரு பிரத்யக்ஷமாகவே ஒரு விஷயத்தை நிரூபித்து காண்பித்தான் இப்போ பிரத்யட்சமாக நிரூபித்து காண்பித்தது அப்படின்னும் பொழுது பெருமானுக்கு மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு ஜீவர்கள் விஷயத்தில் ஒரு அனுகிரக புத்தியானது இருக்குது நேரடியான ஒரு அனுகிரக புத்தியானது இருக்குது என்பதை தெரிவித்து கண்டிப்பாக நீலமணி வண்ணனாக இருக்கக்கூடிய அவதார மூர்த்தி எல்லோருக்கும் பிடித்ததான ஒரு அவதார மூர்த்தியாக இருக்கக்கூடிய எம்பெருவான் கிருஷ்ணனுடைய ஸ்ரீ ஜெயந்தி சமயத்தில் இப்படிப்பட்ட சரணாகதி நாயகன் அப்படின்ற தலைப்பில் ஒரு உபன்யாசத்தை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு பெரியோர்கள் எல்லோருக்கும் என்னுடைய தன்யவாதங்களை சமர்ப்பித்து கொண்டு அந்த சரணாகதி நாயகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணனுக்கு பல பல்லாண்டுகளை பாடி இதோடு அடியன் என்னுடைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன் சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம